உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. கடைசியில் எப்பவும் போல அந்த மாரிய ஜெயிச்சிட்டா. சிஸ்டர், மாரி எங்க ஜெயிச்சா சிஸ்டர்? சித்தப்போ, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு மறக்க தெரியாது ஸ்ரீஜா. என்ன கொஞ்சம் பேச விடு. தப்பா நினைக்காங்க சிஸ்டர், மாரி ஜெயிக்கல, மாரிய ஜெயிக்க வச்சத அந்த வயசான அம்மா. நம்ம தோல்விக்கெல்லாம் காரணம் அந்த வயசான அம்மா தான் சிஸ்டர். நீ சொல்றது கரெக்ட் தான் சங்கர பாண்டி. அந்த மாரி எங்க ஜெயிச்சா, அந்த கிழவிதான் மாரிய ஜெயிக்க வச்சிருக்கா. அந்த கிழவி மட்டும் இல்லனா விஷம் கலந்த கூழ குடிச்ச அந்த மாரி பாடையில போயிருப்பா. சூர்யா என் கழுத்துல தாலிய கட்டுற நாள் ரொம்ப பக்கத்துல தானே இருக்கு. என் கழுத்துல தாலி ஏறட்டும். அடுத்த செகண்ட் அந்த மாரிய இந்த வீட்டு விட்டே வெளியே அனுப்புற. அம்மனுக்கு படிச்ச கூழ்ல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாத்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? மனுஷங்களை ஏமாத்திடலாம், கடவுளை ஏமாத்த முடியுமா? அந்த அறிவு கூடவா உங்களுக்கு இல்லாம போச்சு? மனுஷங்களுக்கு பயப்படாத நீங்க கடவுளுக்கு பயந்திருக்கணும். அப்படி பயந்திருந்தா கூழ்ல விஷத்தை கலந்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, தேவி அம்மாவுக்கு நடந்த பூஜையில தேவி அம்மாவை வரவிடாம மந்திர கட்டு போட்டதும் நீங்க தானு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க குலதெய்வத்தோட அருளும் கடவுள் ஆசியும் நல்லவங்களும் எங்க பக்கம் இருந்ததுனால அந்த பாட்டி மறுபடியும் வந்து நீங்க போட்டிருந்த தடை அதான் அந்த மந்திரவாதி கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து வாசல்ல கட்டி இருந்தீங்களே, முட்டையும் எலுமிச்ச பழமும், அதை எடுத்து நான் தேவி அம்மாக்கு போட்ட படையல்ல அவங்கள சாப்பிட வச்சாங்க. சுமங்கலி பூஜையில நான் வர வச்சிருந்த சுமங்கலிகளை வரவிடாம தடுத்ததும் நீங்க தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுமங்கலி பூஜை நடக்காம நான் கலங்கி நின்னதை பார்த்து அதே பாட்டி அம்மாதான் மறுபடியும் அந்த சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. என் பூஜையில எந்த குறையும் வராம நல்லபடியா பாத்துக்கிட்டதும் அவங்கதான். இப்படி உங்க சதி திட்டத்தில இருந்து எல்லா வகையில இருந்தும் என்னை காப்பாத்தி ஜெயிக்க வச்சதும் அந்த வயசான அம்மாதான். அவங்க வேற யாரும் இல்ல, எங்க சமயபுர மாரி அம்மா. உண்மையா இருக்குமோ? நான் ஜெயிச்சதுக்கு காரணம் சமயபுரம் அம்மனோட அருளும் தேவி அம்மாவோட ஆசியும் தான். ஏய், என்ன சும்மா தேவி அம்மா தேவி அம்மானே சொல்லிட்டு இருக்க? நீ பெருசா சொல்ற தேவி அம்மா ஒன்னும் சாமி இல்ல, அது ஒரு பேய், அது ஆவி. பாத்து என்ன வார்த்தை சொன்ன? இந்த குடும்பத்தோட குலசாமி தேவி அம்மா, என்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கிற சாமிய பார்த்து நீ பேய்னு சொல்றியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன காட்டேரியா மாறி உன் துறவழிய கடைச்சு துப்பிடுவேன். ஏய்,
என்ன ரொம்பதான் துள்ளுற? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நல்லா கேட்டுக்கும், மறுபடியும் சொல்ற, நீ நினைக்கிற மாதிரி தேவி ஒண்ணு சாமி இல்ல, பேய் 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 பேய். சாது பிறட்ட காடு கொள்ளாது சொல்லுவாங்களே, மாறி சொன்ன மாதிரிய காட்டேரியா மாறி அழகு தேவதையோட குறவழிய கடிச்சா கொதகிடுவா போல இருக்குது. என்ன பண்றது இப்பா? மாறி மாறி விட்டு மாறி மாறி அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா மாறி, இனிமே எதுவும் சொல்ல மாட்டா. அழகு தேவதைய விட்டு மாறி மாறி விட மாறி விட ஜாஸ்மின் ஜாஸ்மின். கூப்பிடுறாங்க ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டியா? போடி பைத்தியக்காரி, போன் தேவி அம்மாவ பாடையில ஏத்தி அனுப்பி வச்சவடி இந்த தாரா. அதே மாதிரி பொண்ணையும் பாடையில ஏத்தி அனுப்பல, நான் தாரா இல்லடி. சவால் விடுறது சபதம் போடுறது எல்லாம் பெரிய விஷயமே இல்ல, ஒன்னலையாவது ஜெயிச்சு காட்டணும். இது வரைக்கும் என்கிட்ட எனக்கு தெரியாம எத்தனை சவால் விட்டுருக்க, ஒன்னலையாவது ஜெயிச்சு காட்டிருக்கியா? சும்மா வாயில வட சுடாதீங்க, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.